அன்பிக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனுக்கு நாளைக்கு நீங்கள் அழகான நெய்தீபம் ஏற்றி வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு கோலத்தை போட்டு, ஸ்ரீம் இதய கமலம் கோலம் இருக்கு இல்லையா, அதை போட்டு அது மேலே ஒரு தீபம் ஏற்றிட்டு உலர் திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு உலர் திராட்சையை வந்து நீங்கள் வந்து வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஓம் ஸ்ரீ வரவர ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீ வரவர ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்ரீம் பிரசி ஸ்ரீம் பிரசி ஸ்ரீம் பிரசி அப்படிங்கிற மந்திரத்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இதில் எல்லாமே மகாலட்சுமியோட சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் பிரசீத பிரசீத ஸ்ரீம் வரவர ஸ்வாஹா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதெல்லாமே வரல சித்தர்கள் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட மகாலட்சுமி மந்திரங்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இதை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வீட்டில் பணவரவு அசுர வளர்ச்சியாக இருக்கும், சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு நைட்டு நீங்கள் வாராகி அம்மனுக்கு சக்தி வாய்ந்த தீப பரிகாரம் செஞ்சு பாருங்கள். என்ன அப்படின்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை பரப்பி அது மேலே ரெண்டு அகல் தீபம் வைத்து நீங்கள் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம். நீங்கள் வந்து அதில் ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காயும் போட்டு, ஒரு துண்டு ஏலக்காயும் போட்டு பச்சரிசி மாவு பரப்பி அது மேலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க. மஞ்சளில் கூட நீங்கள் வந்து ஒரு துளி அப்படியே அதை கலந்து விடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் பணவரவையை அதிகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது, கோடீஸ்வர யோகத்தை கொட்டி கொடுக்கக்கூடியது. சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் தீப பரிகாரம். வாராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நைட்டு இரவு இல்லைனா நாளைக்கும் நீங்கள் செய்யலாம். கொத்தமல்லி விதைகள் ஒரு தட்டில் வந்து கொத்தமல்லி விதைகள் பரப்பி அது மேலே ஒரு ஏலக்காய் வைத்து அது மேலே வந்து ஒரு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றும் பொழுது பணவரவை நான்கு திசைகளிலிருந்தும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து நீங்கள் தீபம் ஏற்றணும். சக்தி வாய்ந்த தீப முறைகள் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு, பஞ்சம் தீர்க்கும் பஞ்சமி வழிபாடு, பாவங்களை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பஞ்சமி தினங்களில் ஐந்து தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பச்சை கற்பூர ஏலக்காய் தீபங்கள் ஏற்றுங்க. ஸ்ரீங்கிற மந்திரம், ஸ்ரீம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. மகாலட்சுமி மந்திரத்தை வெள்ளிக்கிழமை சுக்கர போரையில் நீங்கள் இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மகாலட்சுமியோட ஸ்ரீம் ஐஸ்வர்ய கோலம் பச்சரிசி மாவுலால் நீங்கள் போடுங்க. இதே கமலம் கோலம் இதெல்லாமே பச்சரிசி மாவுலாலும் நீங்கள் வந்து நிலைவாசலில் போடலாம். அந்த மாதிரி போடும்பொழுது எறும்புகளுக்கு உணவாக இருக்கும். மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியது பூஜை அறையிலையும் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. சக்தி வாய்ந்த தீப பரிகார முறை செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 24ஆம் தேதி வரக்கூடிய பஞ்சமி வழிபாடு. நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம நம்மளுடைய சேனலில் நிறைய இருக்குது, தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர கோரை பரிகாரங்களாக காலையில் 6 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் தீபங்கள் 5 தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுக்கர கோரை நேரம் வந்து அன்னைக்கு 3 தடவை வரும், 1 மணியிலேருந்து 2 மணி வரைக்கும், சாயந்தரம் 8லேருந்து 9 மணி வரைக்கும். 5 தீபங்கள் ஏற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. ராகுகால தீபமாக நீங்க வந்து எலுமிச்சப்பழ தீபங்கள் போடுங்க. வாராகி அம்மனுக்கு வார்த்தாளி வார்த்தாளின்னு நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும். சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் ஏற்றி பயன்பெறுங்க. வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஞ்சமி வழிபாடு. பஞ்சம் தீர்க்கும் பஞ்சமி வழிபாடு அன்னைக்கு நீங்கள் மந்திரம் வாராகி அம்மன் மந்திரம் நீங்கள் உங்களால் என்ன சொல்ல முடியுதோ எளிமையான மந்திரம் நீங்கள் சொல்லி 5 தீபங்கள் ஏற்று நீங்கள் வழிபடணும். வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லுங்கள், அமரகோஷம் வஜ்ரகோஷம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள். உங்களோட வார்த்தாளி வார்த்தாளி நமக அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஈஸியான எளிமையான மந்திரம், வாராகி அம்மனுக்கு பிடித்த மந்திரங்கள். இது மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக படித்தம் உண்டாகும். பஞ்சம் தீர்க்கும் பஞ்சமி வழிபாடு நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றங்கள் அடையும். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைவதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். வாராகி அம்மனோட அருளும் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.
ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கிடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாலட்சுமி சக்தி வாய்ந்த மந்திரம். 16 செல்வங்களும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும், அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சக்தி வாய்ந்த மகாலட்சுமி மந்திரம் சொல்லி பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலையும் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆத்ம திருதியான இன்று நீங்க பசுமாட்டுக்கு பாசி பருப்பு ஊற வச்சு, நல்லா ஊற வச்சு பசுமாட்டுக்கு பாசி பருப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி மந்திரம், இந்த மந்திரத்தை நீங்க 16 முறை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய கடன்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது, அற்புதமான ஒரு பரிகாரம். திருதியை அன்னைக்கு நீங்க மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளுங்க. 2 தீபங்கள் ஏற்றி வைத்து மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டுக்கு உங்களால் எப்பப்ப கொடுக்க முடியுதோ அப்ப கொடுங்க. அகத்திக்கீரை கொடுக்கலாம், பாசி பருப்பு நல்லா ஊற வச்சு கொடுங்க. உங்களுக்கு எல்லா கடன்களும் தீரும், அற்புத சக்தி வாய்ந்த பரிகாரம் வழிபாடு செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலையும் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோக பஞ்சமி என்று நீங்க சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த வாராகியம்மன் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க வந்து உங்களால எத்தனை தடவை சொல்ல முடியுமோ விளக்கேற்று நீங்க அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் தனியா வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்க செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பஞ்சம் போக்கும் பஞ்சமி வழிபாடு அன்னைக்கு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றி பஞ்சமுக தீபங்கள் ஏற்றலாம், 5 தீபங்கள் ஏற்றலாம், 8 தீபங்கள் ஏற்றலாம். எந்த தீபம் உங்களால முடியுதோ அதை செஞ்சு நீங்க வழிபடுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே தீரும், அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லி பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைக்கு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, குபேர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு நீங்க குபேர வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நீங்க வந்து அரிசியில 1 ரூபாய் காயின் வைத்து, தங்க உங்ககிட்ட என்ன மோதிரமோ வெள்ளி மோதிரமோ இருக்கோ அதை வைத்து குபேரன் படம் வைத்து குபேரனுக்கு தீபம் ஏற்றுவது, குண்டுமணி சிகப்பு குன்றுமணி வைத்து வழிபடுவது, நீங்க அந்த மாதிரி பண்ணது குபேர அர்ச்சனை பண்ணி நீங்க வழிபடுங்க. குபேர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு குபேர அந்தஸ்து, குபேர கடாட்சம் உருவாகும். செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலையும் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சமி அன்னைக்கு உங்களுடைய நிலைவாசல்ல ஒரு தட்டு வச்சு அது மேல வெற்றிலை வைத்து அது மேல நீங்க பச்சை கற்பூரம் வைங்க. பச்சை கற்பூரம் வைத்து வரவேற்கும் விதமாக நீங்க வைங்க. எலுமிச்சை பழம் நீங்க வச்சிருப்பீங்க, ஆல்ரெடி எலுமிச்சை பழம் உப்பு எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, அது கூடயே வந்து பக்கத்துல ஒரு தட்டுல வந்து பச்சை கற்பூரம் வைங்க. வாராகியம்மன் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோக பஞ்சமி நாள் அன்னைக்கு நீங்க 25 வருது இல்லையா, 24 25ஆம் தேதி வரக்கூடிய பஞ்சமி தினங்கள்ல உங்களுடைய வீட்டு பூஜை அறையில 4 வெற்றிலை எடுத்து வைத்து அதுல விரலி மஞ்சள் வைங்க. பிரசாதமா விரலி மஞ்சள் வச்சுட்டு நீங்க தேனும் தினைமாவும் வந்து அம்மாவுக்கு பிரசாதமா வையுங்க. அது மட்டும் இல்லாம மாதுளம் பழ முத்துக்கள் வந்து பிரசாதமா வையுங்க. தேன் கலந்து மாதுளம் முத்துக்கள், விரலி மஞ்சள் மாலை போடுங்க. விரலி மஞ்சள் வைத்து வழிபடுங்க, உங்களுடைய சக்தி வாய்ந்த பரிகாரமா இருக்கும். உப்பும் அது மேல 1 ரூபாய் காயின், உங்ககிட்ட என்ன கோல்டு காயின் இருக்கோ அதையும் வைத்து நீங்க வழிபடுங்க. பன்மடங்கு பெருகும். வாராகியம்மன் வீடு தேடி ஓடி வருவாங்க, உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். தீராத பிரச்சனைகள், தீராத கடன் தொல்லைகள், உங்களுக்கு வந்து சுபிச்சமே இல்லை, வாழ்க்கையில கெட்ட நேரமா இருக்கு, தலையெழுத்தே சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க ஓடுற தண்ணியில ஆற்று பக்கமா நீங்க போகணும். ஆற்று பக்கம் என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆற்றுலதான் செய்யணும், ஓடுற ஆற்றுலதான் அந்த மாதிரி செய்யணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை எடுத்து நீங்க தலையில வந்து 9 முறை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சுற்றி நீங்க போடலாம். கருப்பு எள்ளு தலை சுத்தி நீங்க வந்து ஓடுற தண்ணியில போடலாம், உப்பும் போடலாம். இந்த மாதிரி வந்து ஓடுற தண்ணியில வந்து போடும் பொழுதுதான் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்தோடும்னு சொல்லுவாங்க. இது ஒரு அற்புதமான பரிகாரம், செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலையும் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரம். உங்களுக்கு கெட்ட நேரமாக இருக்கிறது, எப்பயுமே வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெண்கடுகும் கொஞ்சம் கருப்பு எள்ளும் நீங்க வந்து மூட்டையா கட்டி எப்பயுமே தலையணை கடியில வைத்து நீங்க தொடர்ந்து தூங்கிட்டு வாங்க. அதை அப்புறமா எடுத்து ஒன்னும் சேர்த்து நீங்க ஓடுற தண்ணியில அதை போட்டுருங்க.
இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு பரிகாரமாக இருக்கும். செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த குளியல் பரிகாரம். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே கல் உப்பை வந்து வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் கால்லையும் சுற்றிட்டு கரைச்சி விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குளிக்கிற நீரில் அருகம்புல், வன்னி இலைகள், துளசி இலைகள், வில்வ இலைகள் இதில் எது கிடைத்தாலும் நீங்கள் போட்டு தலைக்கு குளிங்க. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் பாவங்களும் தோஷங்களும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய எல்லா கஷ்டங்களுமே தீரும். சக்தி வாய்ந்த குளியல் பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் பரிகாரம். பஞ்சமி அன்னைக்கு, யோக பஞ்சமி அன்னைக்கு முதல் நாள் நைட்டு நீங்கள் தலையணைக்கு அடியில் கொஞ்சோண்டு கடுகு, கருப்பு கடுகும், ஒரு சிகப்பு வில வரமிளகாயும் நீங்கள் வந்து மூட்டையாக கட்டி தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், உங்களுடைய செய்வினை கோளாறுகள் எல்லாமே தீர்க்கக்கூடியது. மறுநாள் வந்து அதை எடுத்து எரிச்சிருங்க. கால்படாத இடத்துலையும் போட்டுடலாம், எரிச்சிடலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே, கஷ்டங்கள் எல்லாமே தீரும். சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வராகியம்மனோட அருள் நிச்சயமாய் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஞ்சமி அன்னைக்கு உங்களுடைய நிலைவாசலில் ஒரு தட்டு வச்சு அது மேலே வெற்றிலை வைத்து அது மேலே நீங்கள் பச்சை கற்பூரம் வைங்க. பச்சை கற்பூரம் வைத்து வரவேற்கும் விதமாக நீங்கள் வைங்க. எலுமிச்சை பழம் நீங்கள் வச்சுருப்பீங்க, ஆல்ரெடி எலுமிச்சை பழம் உப்புலாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது கூடயே வந்து பக்கத்தில் ஒரு தட்டில் வந்து பச்சை கற்பூரம் வைங்க. வாராகியம்மன் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோக பஞ்சமி நாள் அன்னைக்கு நீங்கள் 25 வருது இல்லையா, 24 25ஆம் தேதி வரக்கூடிய பஞ்சமி தினங்களில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் 4 வெற்றிலை எடுத்து வைத்து அதில் விரலி மஞ்சள் வைங்க. பிரசாதமாக விரலி மஞ்சள் வச்சுட்டு நீங்கள் தேனும் தினைமாவும் வந்து அம்மாவுக்கு பிரசாதமாக வையுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதுளம் பழ முத்துக்கள் வந்து பிரசாதமாக வையுங்க. தேன் கலந்து மாதுளம் முத்துக்கள், விரலி மஞ்சள் மாலை போடுங்க. விரலி மஞ்சள் வைத்து வழிபடுங்க, உங்களுடைய சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். உப்பும் அது மேலே 1 ரூபாய் காயின், உங்ககிட்ட என்ன கோல்டு காயின் இருக்கோ அதையும் வைத்து நீங்கள் வழிபடுங்க. பன்மடங்கு பெருகும். வாராகியம்மன் வீடு தேடி ஓடி வருவாங்க, உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். தீராத பிரச்சனைகள், தீராத கடன் தொல்லைகள், உங்களுக்கு வந்து சுபிச்சமே இல்லை, வாழ்க்கையில் கெட்ட நேரமாக இருக்குது, தலையெழுத்தே சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் ஓடுற தண்ணியில் ஆற்று பக்கமாக நீங்கள் போகணும். ஆற்று பக்கம் என்றைக்கு போகிறீங்களோ அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆற்றுல தான் செய்யணும், ஓடுற ஆற்றுல தான் அந்த மாதிரி செய்யணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை எடுத்து நீங்கள் தலையில் வந்து 9 முறை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சுற்றி நீங்கள் போடலாம். கருப்பு எள்ளு தலையை சுற்றி நீங்கள் வந்து ஓடுற தண்ணியில் போடலாம், உப்பும் போடலாம். இந்த மாதிரி வந்து ஓடுற தண்ணியில் வந்து போடும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்தோடும்னு சொல்லுவாங்க. இது ஒரு அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, குபேர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் குபேர வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நீங்கள் வந்து அரிசியில் 1 ரூபாய் காயின் வைத்து, தங்க உங்ககிட்ட என்ன மோதிரமோ வெள்ளி மோதிரமோ இருக்கோ அதை வைத்து குபேரன் படம் வைத்து குபேரனுக்கு தீபம் ஏற்றுவது, குண்டுமணி சிகப்பு குன்றுமணி வைத்து வழிபடுவது, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது, குபேர அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபடுங்க. குபேர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு குபேர அந்தஸ்து, குபேர கடாட்சம் உருவாகும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.